ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜி நம்ம சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ வரும்னு பார்க்குறீங்களா? ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்துடுங்க, அதனால் ரொம்ப நாள் வீடியோ எடுக்க முடியல. ஃபோன் ரொம்ப லேக் அடிச்சுட்டு இருந்து, என்ன அதிசயமோ தெரில. 8 கில் அடித்து போய் அடிச்சிருப்போம் இந்த மேட்ச்சில். மொதல் மேட்சே போனோன்னு 8 கில். ஆச்சரியமாக பார்க்காதீங்க, இது என்னோடய ஸ்கில் மூலமாக தான் நான் இந்த மேட்ச் போய் அடிச்சிருப்பேன். அழுத்து பிடிக்கக்கூடிய ஸ்கில்லு, அவர் ஸ்கோப் போட்டவனா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லோட் குறைக்கிட்டு இருந்தால் அங்கேருந்து ஒருத்தன் மேலேருந்து கீழே குதிச்சான். டே டே, இந்த அழிவு வந்து போடா டே டே. அதுக்கப்புறம் அவனை தேடி போனான், இன்னொரு பைபிளில் மேலே இருந்தான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா படிக்கட்டில் போய் பார்த்தா அதே பைபிளில் வந்து நிறைய டே இந்த வாங்கிக்கோடா. அதுக்கப்புறம் நம்ம லோட்டெல்லாம் குறைக்கிட்டு எம்பிஃபை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே போனோம். ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு, சவுண்டெல்லாம் ஒன்றும் கேட்கல. ரிப்பேர் கிட்ட இருந்து ரிப்பேர் பண்ணதுக்கு அப்கிரேட் பண்ணலான்னு போனேன். அந்த வெஸ்ட்டை அப்கிரேட் பண்ணலான்னு போய் படத்துக்கு கடந்து அப்கிரேட் பண்ணேன். ஆனால் ஏன்னா மண்டேல அடிச்சு விடாது. தம்பி, இழுட்டு பிறக்க போகிறீங்களா? நாங்கள் அடி வாங்கிட்டு போங்க போங்க போங்க, வீட்டுக்கு போய் பால் குடிப்பா தம்பி. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் லூட்டை ஆட்டோ போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எவனோ மேலேருந்து குச்ச மாதிரி சவுண்டு கேட்டு வெள்ளச்சக்கவை போட்ட தம்பி இங்கே நின்னார். ஆனால் பார்த்துட்டேன் தம்பி, பார்த்துட்டேன், மறையாதீங்க. அதில் ரெண்டு அழுத்து தம்பி குத்த வராரு நம்மளை கீல் பண்ணதுக்கு. அதில் அவரை கீல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பவரை ஏற்றிட்டோம். ஏற்றிட்டு அப்படியே கீழே இறங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக லூட்டு கிடைக்குமா அப்படின்ட்டு. அதில் ஏதோ ஒரு நினைவில் அந்த ஆளை ஒரு கீழே குச்சிட்டேன். கீழே குச்சாலும் லைஃப் அவ்வளோ காலி. அதில் எனிமி சுட ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ ஒரு க்ளோவில் போட்டு தப்பிச்சு பான் ஃபேரும் வச்சாச்சு. அது மெடிக்கல் சுற்றி அதில் எனிமே அடிக்க வரான்னு பார்த்தா எனிமே அடிக்க வரல. அந்த ஆள் இந்த பில்லர் பின்னாடி போய் ஒளிஞ்சாச்சு. நல்ல இனிமேல் அடிக்கலை. 40 தலைவர் இருக்குது. இப்போ எப்படியாவது தப்பிச்சு எங்கேயாவது போய் சர்வே பண்ணணும்ப்பா. சர்வே பண்ணால் தான் நம்மளுக்கு ரேங்க் கூடும். அதால் இனிமேல் வரேன்னு செக் பண்ணிவிட்டு அதால் அப்படியே நான் கூடன்னு ஓடிட்டேன். அங்கேருந்து அப்படியே கட் பண்ணோன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டிருந்து. சரி, நம்ம லூட்டு பிறக்கும், நம்ம வேலை பொறுக்கி தானே லூட்டு பிறக்கிறத சொன்னாங்க. அது ஒன்றும் லைட்டாக சளி பிடிச்சிருக்குங்க. அதனால் வெளியே வந்து பார்த்தேன், எங்கேயுமே அங்கேயுமே உருண்டு உருண்டு பார்த்தேன், எங்கேயும் இனிமே இல்லை. ரெண்டு இனிமே சண்டை போட்டுருந்தாங்க, கிராஸ் ஃபயர் பண்ணி இனிமே முடிச்சாச்சு. சரி, இன்னொரு இனிமே இருக்கான், அவன் பாம்பு போட்டு கொள்ளாந்து பக்கத்தில் கோவால் போட்டு போய் பாம்பு போட்டால் ஒரு பாம்பு அங்கே போச்சு, ஒரு பாம்பு என் பின்னாடியே விழுந்துட்டு. சரி, அவன் பக்கத்துல போய் ரஷ் பண்ணி பாம்பு போட்டு அவனை கில் பண்ணான்னு பார்த்தா சைட்லேருந்து இனிமே அவனை முடிச்சுட்டு நம்மளையும் முடிக்க பார்த்தான். நம்ம எப்படிப்பட்ட ஆள், கோவால் போட்டு தப்பிச்சு நம்ம லூட்டு பறக்கிட்டு இருந்தோம். லூட்டு பறக்கிட்டு இருந்து இப்போ அளவு 17 இருக்குது. இப்போவும் செத்தாலும் ரேங்க் கூடாது. சரி, நம்ம அப்படியே லூட்டு பிறக்கிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடும். பின்னாடி வா காரு, கார் பின்னாடி வா காரு, கார் பின்னாடி வா காரு. அப்படியே ரைட் ஹேண்ட் போட்டு போட்டு ஜருகண்டி. இந்த மலைக்கு மேலே எப்படி தான் ஏறப்போதான் வண்டி தெரிலையோ. ஐயோ முக்கிட்டு வண்டி முக்கிட்டு ஐயோ போச்சே வண்டி நின்றுட்டு. சரி, நம்ம இறங்கியே ஓடும். இறங்கி ஓடணும். இந்த பக்கம் வந்தால் இந்த ரெண்டு பேர் நிறைய க்ளோவல் போட்டு குமிச்சு வச்சுருந்தாங்க. தலைவர் 2 அடி நல்லா அழுத்தியாச்சு. தலைவர் செத்து போயிட்டார். தூரத்துலேருந்து யாரோ அடிக்க மாதிரி இருந்து. சரி, நம்ம லூட்டு பிறக்கும். நல்ல லூட்டு பிறக்கியாச்சுங்க. சுற்றி சுற்றி பார்த்தேன், இனிமே ஒன்றும் இல்லை. சரி, லூட்டு பிறக்கணும்னு லூட்டு மட்டும் பறக்கினேன். நானும் எவனாவது சுடுவான் அப்படின்ட்டு பார்த்தா எவனும் சுடலை. சரி, நம்மளுக்கு தான் நல்லது அப்படின்ட்டு இந்த பறந்து போகிற வழியை கண்ணை எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இனிமே அங்கே ஜோனுக்குள்ளே ஓடிட்டுருந்தான். நம்ம 3 அழுத்து எழுத்தையும் அவன் சாவலை. டேய், அடி வாங்கிட்டு போடா, இன்னொரு அடி வாங்கிட்டு போடா டேய். சரி, பின்னாடி ஜோன் வேறு வருது. நம்ம அப்படியே ஜோனு சென்டர் ஜோன் பிடிச்சி நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னு இந்த கொக்கி மூலமாக போனோம். சரி, பின்னாடி இருந்தால் அடுத்த விடாது சென்டர் ஜோனுக்கு கண்டிப்பாக போனோன்ட்டு துள்ளி துள்ளி தாவி தாவி க்ளோவல் போட்டு என்னதெல்லாமல் குரங்கு வைத்து அங்கங்கே தாவி தாவி போனேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா இந்த சைடு இனிமே ஐயோ எவன்டாவன் காரை ஆற்றுக்குள்ளே கொண்டு விட்டவன் டேய் அடி வாங்கிட்டு போடா டேய் டேய் ஐயோ அங்கேருந்து எவனை அடிக்கானே. நம்ம அப்படியே ஓடிடுவோம். தாவுடா தாவு டேய் டேய் க்ளோல் 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 போட்டு க்ளோல் போட்டு அப்படியே அங்கே தாவிரு தாவிரு ஜோனுக்கு போ ஜோனுக்கு போடா டேய் டேய் அப்போந்தான்டா அடிக்க மாட்டான். நம்ம அப்போந்தான் போய் வாங்கி நிறைய ரேங்க் கூடும். சரி, அப்படின்னு பார்த்தா என்ன எப்படான்னு பார்த்தா இங்கே ஒரு ஆஃப்லைன் பாட்டு நம்மளை போட்டு பாடப்படுது தான். ஐயோ ஓடிடுறா, வீட்டுக்குள்ளே ஓடோன்ட்டு வீட்டுக்குள்ளே சவுண்டு வேறு கேட்டுட்டு இருந்து. சரி, ஓசை இல்லாத போய் எடுக்கலான்ட்டு மேலே போனால் தலைவர் அங்கே குத்தச்சு உட்காந்துருந்தார். நம்மளும் அழுத்தினோம், அவரும் அழுத்தினார். இதில் வென்றது யாருன்னா இந்த பொருளை நம்ம தான் வென்றோம். சரி, நம்ம க்ளோவால் போட்டு நம்ம லூட்டு நம்ம வேலையை பார்ப்போம், லூட்டு பிறகு வேலை. சரி அப்படின்னு பார்த்துட்டு சுற்றி முற்றி யாரும் இருக்காங்கன்னு பார்த்து ரிப்பேர் கிட்டலாம் போட்டு வெளியே வந்தால் வெளியே ஒரு இனிமே நம்மளுக்கு தண்ணி கட்டிகிட்ருக்காரு.
அவர் என்ன அடிக்க நான் அவர் அடிக்க. மேட்ச் முடிஞ்ச பாட்டு இல்லை, அந்த சைடு கிரானைட் போட்டு பார்க்க, இந்த சைடு கிரானைட் போட்டு பார்க்கேன். ஒரு இதுலேயும் சிக்கன பாட்டு இல்லை, நம்மளுக்கு தான் டேமேஜ் உள்ளது. அதில் குளோவில் உடக்கூடிய தூக்கி போட்டால் அவர் நம்மளுக்கு மேலே ஆளாக இருப்பார் போல இருக்குது. இங்கே போட்டுக்கிட்டு அங்கே வினிக்கார், குரங்கு வித்தையெல்லாம் கட்டி நம்மளை பாடப்படுத்தி நம்ம அழுத்தி அழுத்தி பார்க்கும் அவர் கில் ஆகமாட்டுக்காரு. என்னடா இது டவுன் ஆகுதான்னு பார்த்தா ஊசி வச்சுருக்காரு. ஊசி போட முடியும், போடக்கு முன்னாடியே அவர் கில் எடுத்துலான்னு பார்த்தா அவர் கில்லும் எடுக்க முடியல. குளோவல் போட்டு சர்வே பண்ணிகிட்ருக்காரு. என்னதான் மனுஷன், ஐயோ என்னடா இது, என்ன இல்லாமல் வந்துட்டு போகுது. சரி நம்ம சோனுக்கு அவரை வரவிடாமல் தடுப்போம் அப்படின்ட்டு க்ளோவாக இருக்கக்கூடிய க்ளோவால் உலகத்தையும் அள்ளி தெளித்து போட்டாச்சு. இருந்தாலும் நான் வந்தே தீர்வேன் சோனுக்கு அப்படின்ட்டு சைட்லேருந்து என்ட்ரி கொடுத்தாரு. ஹெட்சாட்லாம் போகுது, கில்லாக மாட்டுக்காரு. எவ்வளோதான் ஹெட்சாட் போட்டாலும் நீங்கள் மனசாச்சு ஆக மாட்டுக்காரு. பான்ஃபயர் போட்டு தப்பிச்சு தப்பிச்சு போனார். சரி நம்ம ரிப்பேர் கிட்டப்போம் அப்படின்னு பார்த்து அப்படியே நான் சோனுக்குள்ளோடி சரி நம்மளும் சோன் சர்வே பண்ணோம் அப்படின்ட்டு சோனில் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வந்தால் தலைவர் பின்னாடி வந்தார். அவர் ஹெட்ஷாட் போட்டு முடிச்சாச்சு நம்மளுக்கு போயா.